ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் வாங்கணும் ஆர் எல் ஸ்போர்ட்ஸ் வேர் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே பிளேஸ் டெக்கத்லான். ஸோ டெக்கத்லான்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். டெக்கத்லான் ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி, டோட்டலாக 57 கண்ட்ரீஸில் 1,647 ஸ்டோர்ஸ் ஓன் பண்ணுறாங்க அண்ட் இந்தியாவில் டோட்டலாக 70 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அண்ட் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டெக்கத்லான். ஸோ இந்த வீடியோவில் டெக்கத்லானோட பிஸ்னஸ் மாடல் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸ் பண்ணாத மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டெக்கத்லான் வேர்ல்ட்லேயே டாப் செல்லர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் ஆனாங்கன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அட்டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பூமா ஷூஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3,000லேருந்து 4,000க்குள்ளே தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கும். அதே டைம் டெக்கத்லானோட ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 599. நீங்கள் கேட்கலாம் என்னடா டெக்கத்லானும் பூமாவும் ஒன்றான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் ஒன்று கிடையாது, அஃப்கோர்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் சேம் மோரில் சேம் குவாலிட்டிக்கு 3,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கேப் வருதுன்னா கொஞ்சம் அதிகமாக இல்லை? ஸோ எப்படி டெக்கத்லான்னால குவாலிட்டியும் ப்ரொவைட் பண்ண முடியுது அட் த சேம் டைம் ப்ரைஸும் மினிமலாக வைக்க முடியுது? டெக்கத்லானோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் அவங்க வச்சுருக்காங்க. இதில் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலேருந்து டிசைனிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், டிஸ்ட்ரிபியூஷன், இன்க்ளூடிங் சேல்ஸ் வரைக்குமே இவங்க ஓனாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ டெக்கத்லானோட ஏ டு இசட் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் என்டையராக ஓனர்ஷிப் டெக்கத்லான்னு வச்சுருக்கிறதுனால அவங்க தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு எந்த எக்ஸ்ட்ரா செலவும் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கில் எந்த மிடில் மேனும் இல்லாததுனால அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் டைரெக்டாக கடைக்கு தான் வரும். ஸோ ரேட் வந்து மிடில் மேனுக்கு கொடுக்க வேண்டியது டைரெக்டாக கட் ஆயிருது. ஸோ இந்த ரீசனால தான் டெக்கத்லானால் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. டெக்கத்லானோட சிஇஓ ஆலிவர் ராபினட் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஹாவ் இன் மைண்ட் இஸ் டு செல் அட் த லோயஸ்ட் ப்ரைஸ் வி கேன். A lot of companies think exactly the contrary. They want to sell at the highest price they can at the highest margin. We want to sell at the lowest margin we can. Our margin decreases every year and that's a big topic for us. So இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கம்மி ரேட்ல ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்றதா இவங்களோட மெயின் கோல். அட் தி சேம் டைம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப கீனா இருக்காங்க. அண்ட் டெக்கத்லானோட டேக்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் காஸ்ட்ல இவ்வளோ ரிடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக கஷ்டம்தான், இவ்வளோ காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியாது. பட் அதுக்கு தான் டெக்கத்லான் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அது வேறு எந்த பிராண்டும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணதில்லை. நைக்கி, பூமா, அடிடாஸ் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ்லாம் அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, மோட்டிவேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன். இந்த மோட்டிவேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன் கான்செப்டில் தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டாப் ஸ்போர்ட்ஸ் பிளேயரை தான் பிராண்ட் அம்பாசிடராக வச்சுருப்பாங்க. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பூமாக்கு விராட் கோலி பிராண்ட் அம்பாசிடர்னா, இப்போது விராட் கோலி ஒரு ஷூ வச்சுருக்காங்கன்னா நமக்கும் சப்கான்ஷியஸ்லி விராட் கோலி இந்த ஷூ வச்சிருக்காரு, நம்மளும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஷூவை வந்து மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க, பட் டாப் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அதாவது டாப் ஸ்போர்ட்ஸ் பர்சனை கொண்டு வந்து அவங்கள வச்சு நமக்கு ஆஸ்பிரேஷனை உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்போர்ட்ஸ் பர்சனோட பிராண்ட் அம்பாசிடர் டீல் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூமா விராட் கோலிக்கு கொடுத்த எல்லா காசுமே வந்து நம்மக்கிட்ட தான் பூமா வாங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து டெக்கத்லானால் 599 ஷூ விற்க முடியுது. பூமாவில் ஸ்டார்டிங் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 3,000 to 4,000 வருது. ஸோ நம்ம இப்போ ஒரு பூமா ஷூ வாங்கினா அதில் ஒரு பார்ட் ஆஃப் த மணி வந்து விராட் கோலி கொடுத்த காசு தான், பட் பூமா நம்மகிட்ட வாங்குறாங்க. பட் டெக்கத்லான் பற்றி பேசணும்னா இவங்களுக்குன்னு பிராண்ட் அம்பாசிடர் இந்த டேட் வரைக்கும் யாருமே இல்லை. ஸோ இதுலேயே இவங்க ஒரு பெரிய காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கம்பெனியோட பாலிசி, அதாவது டெக்கத்லான் கம்பெனியோட பாலிசியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் காஸ்ட் ஷுட் பி ஆஸ் மினிமல் ஆஸ் பாசிபிள். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் டெக்கத்லானோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈச் அண்ட் எவ்ரி செப்பரேட் ஸ்போர்ட்ஸ்க்கும் செப்பரேட் பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது என்னன்னா டெக்கத்லான் ஒரு பேரண்ட் கம்பெனி, அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி செப்பரேட் ஸ்போர்ட்ஸ்க்கும் செப்பரேட் பிராண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெக்கத்லானில் கிரிக்கெட், டென்னிஸ் அண்ட் சைக்கிளிங்கை நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சசரி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மூணு ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து செப்பரேட் பிராண்ட்ஸ் இருக்கும். கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா FLX, டென்னிஸ்க்கு ஆர் டேங்கோ, சைக்கிளிங்க்கு பீட்வின்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து இவங்க செப்பரேட் பிராண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா பிராண்ட்ஸோட பேரண்ட் கம்பெனி டெக்கத்லான். டெக்கத்லான் தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிராண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து தனித்தனி பிராண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு சினாரியோவில் டெக்கத்லான் கிட்ட எல்லா செப்பரேட் பிராண்ட்ஸ் தனித்தனியாக இல்லை, டெக்கத்லான் ஒரே பிராண்டு தான், அதுதான் எல்லா ஸ்போர்ட்ஸ் குட்ஸும் ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஒரே ஒரு டிசைனிங் டீம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஒரே டிசைனிங் டீம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும். ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா மேபி அவங்க கிரிக்கெட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு டென்னிஸில் வந்து குவாலிட்டி மிஸ் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பரேட் பிராண்ட்ஸ் கொடுத்து செப்பரேட் பிராண்ட்ஸ்க்குமே வந்து செப்பரேட் டிசைனிங் டீம், செப்பரேட் மேனுஃபேக்சரிங், செப்பரேட் ரா மெட்டீரியல், செப்பரேட் சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூட்டர், செப்பரேட் ப்ரைஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக பண்ணதால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையுமே வந்து இவங்க டாப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக செப்பரேட் பிராண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால இவங்க எல்லா டீமுக்குமே வந்து சொந்தமாக ஒரு எஃபிஷியன்சிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. எஃபிஷியன்சி இருந்தால் தான் வந்து நமக்கு காஸ்ட் ரிடக்ஷன் மெயினாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லோ காஸ்ட் பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கறதுனால தான் இவங்க வந்து லோ காஸ்ட்டில் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது. என்னடா இவங்க பண்ணுறதுல எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன், நெகட்டிவ் பாயிண்ட்னு அப்படி எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ட்ராபேக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளோ கம்மி ரேட்டில் சேல் பண்ணுறதால எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸருக்கு இவங்களோட குவாலிட்டியில் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். பட் அது ஹியூமன் சைக்காலஜி, பேசிக்காக எல்லாருக்கும் அப்படி தான் வரும். பட் ஒரு டைம் நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோ குவாலிட்டிங்கிற டவுட் உங்கள் மைண்டில் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி லோ காஸ்ட் பிஸ்னஸ் மாடல், தரோ சப்ளை செயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச், எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ, லெஸ் மார்ஜின் வச்சு அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இது மூணுமே சேர்ந்து தான் இவங்களோட வேர்ல்ட்லேயே டாப் செல்லர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஆகுது. ஸோ இந்த டெக்கத்லானோட கேஸ் ஸ்டடியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அஃபோர்டபிலிட்டி அண்ட் ஃபேவரபிளாக இருக்கணும், அப்போது தான் கஸ்டமர்ஸ் உங்கள் கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணுவாங்கன்னா என்ன சென்ஸில் சொல்கிறேன்னா, எம்பிஎல் ஒரு டெர்மினாலஜி இருக்குது, எல்டிவி ஆஃப் த கஸ்டமர்ஸ், அதாவது லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் த கஸ்டமர்ஸ். அப்படின்னா இப்போது ஒரு கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் பீரியடுக்கு அந்த கஸ்டமர் உங்கள் கூடயே வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த கம்பெனிக்கு எல்டிவி ஹையாக இருக்கோ அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாறும். நம்பர் டூ, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டெக்கத்லான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருந்துட்டு நைக்கி, அடிடாஸ், பூமா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. அண்ட் இந்த ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடியவங்க டாப் 15% ஆஃப் த பாப்புலேஷன் தான். பட் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் கிளாஸ் பாப்புலேஷனை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 50-60% ஆஃப் பாப்புலேஷன் வந்து மிடில் கிளாஸாக இருக்காங்க. அகெயின் 50-60% மார்க்கெட்டில் இவங்க கேப்சர் பண்ணுறதால இவங்க லெஸ் மார்ஜினில் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவான்டிட்டியை சேல்ஸ் பண்ணாதான் இவங்களுக்கும் ப்ராஃபிட். நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங். இந்த டே அண்ட் ஏஜில் எந்த மார்க்கெட்டிங்கும் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து டாப்பில் இருக்க முடியும் அப்படின்னா யூனிக்னஸ் மட்டும்தான் காரணம், அவங்களோட யூனிக் பிஸ்னஸ் மாடல் தான் காரணம். இந்த யூனிக் பிஸ்னஸ் மாடல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்கிறது ரொம்பவே கம்மி. அண்ட் அகெயின் நீங்கள் தான் வந்து மார்க்கெட் லீடர் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் யூடியூபோட அல்காரிதம்க்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.